பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட மொட்டை தலைசி வலிக்க தலை ஆயிடுச்சா, முடி ரொம்ப கொட்டிடுச்சு, முடியே இல்லை, நம்மளை பத்தி எல்லாம் சொட்டன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்க்ரப்ல வந்து உங்களுக்கு வந்து வால்நட் ஸ்க்ரப் இருக்கு, ஒயின் ஸ்க்ரப் இருக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்கு, பிம்பிள் இருக்கு, ஸ்கேர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் ஸ்க்ரப் கொடுக்கலாம். வெயில்ல வந்து மோஸ்ட்லி சிலருக்கு சன்டான் ஒத்துக்காங்க, நெத்தியில கன்னத்துல அந்த மாதிரி பேட்ச் எல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கிட்ட கொடுக்கலாம். வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. ஏன்னா என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் வந்து ஆயுர்வேதிக்ல வந்து நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஷாப்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி கிருஷ்ணா ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நம்ம ஷாப் வந்து கரெக்டா எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாமாங்க. நம்ம ஷாப்ல வந்து என்டர் ஆயிட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கூட லீட் பண்றதுக்கு சுகன்யா இருக்காங்க. ஹாய் சுகன்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கூடவே இருக்கிறங்கடிக்கு இன்னும் ரொம்ப க்ளோவா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து வீடியோல வந்து நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கா இருப்பாங்க, காத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிக்க போறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து நம்மளோட ஷாப்போட அட்ரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற சொல்லிடுங்க. இது நம்ம கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் ஆப்பிள் ஐபோன் ஷோரூம்ல, ஐபோன் ஷோரூம்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இன்னும் எக்ஸாக்டா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லொகேஷன் போட்டுடுறேன். ஓகே, நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு? நம்ம கிட்ட வந்து ஃபேஸ் கேர் இருக்கு, ஸ்கின் கேர் இருக்கு, ஹேர் கேர் இருக்கு, பாடி கேர் இருக்கு, ஹெல்த் கேர் இருக்கு, எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். எவ்வளோ கேர் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட கேர்ல வந்து எங்களுக்கு தேவையான கேர் எல்லாம் நாங்கள் எடுத்துக்க போறோம். சரி, ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்ல போயிடலாம். ஸோ ஸ்கின்ல என்னென்ன கேர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய பேர் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒன்னொன்னா எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்ல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஸ்க்ரப், ஓகே, சாஃப்ரான் நைட் ஜெல். ஸ்க்ரப் வந்து வீக்லி 3 times யூஸ் பண்ணும், ஜெல் வந்து டெய்லி நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணும். ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு டெட் ஸ்கின் நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து சாஃப்ரான் ஜெல் டெய்லி நைட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் இம்ப்ரூவ் பண்ணும், ஃபேஸ் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். இது நார்மலாக எந்த ப்ராப்ளம் இல்லைனாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அலோவரா ஜெல் எனக்கு ஓகே தெரியும். டர்மரிக் ஜெல், ஒரு சிலர் வந்து டர்மரிக் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு டர்மரிக் பேஸ்லயே வேணும் அப்படின்னு கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம டர்மரிக் ஜெல் கொடுக்கலாம். ஓ, மஞ்சள்லயே போறவங்களுக்கு மஞ்சள் ஜெல்லும் இருக்கு. அவகேடா, அவகேடா வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஏதாவது கட்ஸ் பேர்ன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அதெல்லாம் வந்து மைல்டாக்கி தரும். ஓகே, ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா சில்வர் ஜெல் வச்சிருக்கீங்க, வெள்ளியிலே ஜெல் எல்லாம் வச்சிருக்காங்க போலயே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ரிங்கிள்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம், ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம இந்த சில்வர் ஜெல் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபேஸ் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும், பிளஸ் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். ரிங்கிள்ஸை நம்ம இது யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். ஓகே, இது ரிசல்ட் வைஸ் எத்தனை நாளில் தெரியும்? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்ம ஒரு செட்டு முடிக்கும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு அதாவது ஒரு பாட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது போதே அதில் நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் விட்டமின் சி, விட்டமின் சி இது அப்புறம் வந்து ஒயின் ஜெல்லு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் தான். ஓகே, இதெல்லாமே ஃப்ளேவர்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் ஆனால் பட் ஆனால் கியூர் வந்து அந்த எல்லாமே ஒரே மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாஸ்க் ஸ்க்ரப் எல்லாம் வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் ஸ்க்ரப்ல வந்து உங்களுக்கு வந்து வால்நட் ஸ்க்ரப் இருக்கு, ஒயின் ஸ்க்ரப் இருக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்கு, பிம்பிள் இருக்கு, ஸ்கேர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் ஸ்க்ரப் கொடுக்கலாம். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு சென்சிட்டிவ்வே தனியாவே வச்சிருக்கீங்க, சூப்பர்ங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேக்லயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா ரைஸ் பேக் இருக்கு, ரோஸ் பேக் இருக்கு, சார்கோல் பேக் இருக்கு, ஃபேஸ் ஒயிட்டனிங் பேக் கூட இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி இப்ப லவாண்டர் இப்ப மஸ்ட் வந்து நிறைய பேர் இதெல்லாம் கேட்டுட்டாங்க. ஏதாவது ஒயிட் ஆகிறதுக்கு வந்து நிறைய பவுடர்ஸ் எல்லாம் இதாக இருந்தால் சொல்லுங்க, க்ரீம் எல்லாம் இருந்தால் சொல்லுங்க, நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வியூவர்ஸ்க்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஃபேஸ் ஒயிட்டனிங் மாஸ்க் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இது வாங்கி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணினாலும் நீங்க தக தக தகன் மின்னுவீங்க அப்படின்னு நான் சும்மா சொல்லலீங்க, நிஜமாவே வந்து ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. ஆல்மண்ட் ஸ்க்ரப், இந்த சாஃப்ரான் நைட் ஜெல் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அது கூடவே இந்த ஃபேஸ் ஒயிட்டனிங் பேக் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு விஷயத்தை சேர்த்து பண்ணும்போது இன்னுமே நல்லா வந்து க்ளோ நல்லா இருக்கும். ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா நல்லாவே அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து வந்து ஏதோ இதெல்லாம் வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் வந்து பீல் ஆஃப் மாஸ்க். ஓ, இது வந்து லிக்விட்லயே மாஸ்கா? ஆமா மேம். ஓகே, சூப்பருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லிக்விட் பேஸ்லேயே வந்து மாஸ்க் வச்சுருக்காங்க. நான் வந்து பவுடர் பேஸில் க்ரீம் பேஸில் தான் பார்த்துருக்கேன், பட் இங்கே தான் வந்து லிக்விட் பேஸில் பார்த்துருக்கேன். இது பீல் ஆஃப் மாஸ்க், நம்ம நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிட்டு
அப்வர்ட்ல பீல் பண்ணி பீல் பண்ணி எடுக்கிறது. ஓகே சூப்பர்ங்க. சோ நெக்ஸ்ட் இங்க கலர் கலரா வச்சிருக்கீங்க இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கனா ஃபேஸ்ல ஒவ்வொரு ப்ராப்ளம் கேத்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இந்த வெயில்ல வந்து மோஸ்ட்லி சிலருக்கு சன் டான் ஒத்துக்காம நெத்தியில கன்னத்துல அந்த மாதிரி பேட்ச்லாம் வரும். அங்க அங்க பேட்ச் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கிட் கொடுக்கலாம். இது வந்து ஸ்கேர் பிம்பிள் வந்துட்டு ஒரு சிலருக்கு ஃபேஸ்ல எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன குழி மாதிரி இருக்கும் ஸ்கேர் இருக்கும். அவங்களுக்கு நம்ம இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஓபன் போர் கிட் இருக்கு. ஓகே. பிம்பிள் கிளியர் ஆகறதுக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது வந்து கோல்டன் பிரைடல் கிட். இது பிரைடுக்கு போறதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இருந்து நம்ம யூஸ் பண்ணாவே நல்லா அந்த பிரைடல் கிட் இருக்கு. கோல்டன் பிரைடல் கிட் இருக்கு. சூப்பர்ங்க. சோ இது வந்து பிக்மெண்டேஷன். ஓகே. இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ஏஜ் ஆயிச்சுனா பிக்மெண்டேஷன் வந்துடும். சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். சூப்பர். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் கீழ எல்லாம் வச்சிருக்கீங்களே இதெல்லாம் என்ன? ஃபேஸ் வாஷ். இது எல்லாமே ஃபேஸ் வாஷ் தான். இது வந்து ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி ஆயிலி ஸ்கின்னா இல்ல ட்ரை ஸ்கின்னா இல்ல வந்து சென்சிட்டிவா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் கொடுத்துடலாம். ஒரு சிலர் வந்து கலர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபேஸ் வாஷ் கேட்பாங்க. இது வந்து டான் நல்லா ரெடியூஸ் பண்ணும். இது கோல்டு ஃபேஸ் வாஷ். இப்போ நீங்க காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின் டைப்புக்கு வேற வேற மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல ஆல் டைப் ஸ்கின்க்கு யூஸ் பண்ற மாதிரி? ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி இங்க வந்தீங்கன்னா நாங்க பார்த்துட்டு என்ன மாதிரி ஸ்கின் டைப்புன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே. அப்ப இது வந்து ஒயிட் ஆகணும் நம்மளோட நல்லவே க்ளோ இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு எனக்கு எது போட்டாலும் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் ஃபேஸ் வாஷ் கொடுக்கலாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா வெரி சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் வாஷ். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்குங்க. அந்த வாட்டரி பேஸியா இல்லாம பார்க்கும்போதே தெரியுது நல்லா திக் கண்டென்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால நல்லாவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்தே வரும் நான் நினைக்கிறேன். இல்லையா லைட்டாவே நம்ம எடுத்தா போதும் இல்லையா? குவாண்டிட்டி வைஸும் லைட்டா எடுத்தா போதும். இது வாட்டர் டைல்யூட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்ல. ஷாம்பு மட்டும் தான் நம்ம வாட்டர்ல டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. சோ இதெல்லாம் என்ன ப்ராடக்ட்ஸ்ங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாடி கேர். ஓகே. ஓ பாடி கேர் கொண்டோம். ஸ்கின்ல இருந்து பாடி கேர் வந்துட்டோம். ஓகே சொல்லுங்க. பாடி கேர்ல பாத்தீங்கன்னா டார்க் நெக்கா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து டார்க் நெக் கிட் கொடுக்கலாம். ஓகே. இது வந்து அண்டர் ஆர்ம்ஸ் வந்து பிளாக்கா இருந்துச்சுனா நம்ம அதுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி பாடி ஆக்னிக் இருக்கு. நீ எல்போ மட்டும் கருப்பா இருக்கு. ஓ கை கால்ல எல்லாம் அந்த ஆக்னி இருந்துச்சுனா அந்த மார்க்ஸ் விழுந்துரும் இல்லையா? அதுக்கு ஓகே ஓகே. பாடி ஆக்னி கிட் இருக்கு. ஓகே. சிக்கன் பாக்ஸ் கூட நம்ம கிட்ட கிட் இருக்கு. ஓ சூப்பர்ங்க. சோ பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் வந்து நம்ம மெடிக்கல் ரீதியா போறது நீங்களே இங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது பரவாயில்லைங்கறனால யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். ஆனா அது அத எனக்கு எனக்கு என்னன்னா இல்லாட்டி கூட உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெர்மனன்ட்டா இருக்கும். அதுதான் வேணும் இல்லையா? எதுவும் வராது. ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன ஆயில்? இது வந்து பி ஷேப் ஆயில். இது எதுக்காக யூஸ் பண்றது அப்படினா ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு வந்து வயிறெல்லாம் ரொம்ப சாகி ஆயிரும். ஓகே ஓகே. அதே மாதிரி பிரஸ்ட் பஸ்ட் தைஸ் அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப சாகி ஆயிரும். அவங்களுக்கு வந்து இந்த பி ஷேப் ஆயில தூங்க போறதுக்கு முன்னாடி நைட்டு மசாஜ் பண்ணிட்டு விட்டுடலாம். அடுத்த நாள் காலையில வாஷ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஷேப் மெயின்டெய்ன் ஆகும். அப்ப வந்து உங்களுக்கு ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்ப வந்து உங்களுக்கு நல்லா ஸ்கின்னும் வந்து ரொம்ப சாகியா இல்லாம டைட்டன் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லீங்களா? ஆமா நிறைய பேர் கான்ஃபிடென்ட் இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடி லோஷன் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து டான் லோஷன். கையில நம்ம வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கையில அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும். இங்க ஒரு கலர்ல இருக்கும், இங்க ஒரு கலர்ல இருக்கும். அவங்களுக்கு இந்த டான் லோஷன். ஆமாங்க. இப்ப இந்த சம்மர் டைம்ல எல்லாருக்கும் அது மெயினா லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வண்டி ஓட்டுறமே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. கை ஒரு கலர்ல இருக்கு, மூஞ்சி ஒரு கலர்ல இருக்கு. எனக்கே அப்படிதான் இருக்கு நான் நினைக்கிறேன். அப்ப நானுமே ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சம்மர் டைம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ங்க. இதெல்லாம் பாடி லோஷன் மேம். இந்த பாடி லோஷன் ஷியா பட்டர் டான் லோஷன் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பாடி லோஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இருக்கும், பிளஸ் நல்லா டான் பாடி டானும் நல்லா ரிடியூஸ் பண்ணும். இது மட்டும் இல்ல நம்ம கிட்ட வந்து டோனர்ஸ் கூட இருக்கு. குங்குமாதி தைலம் இதெல்லாமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற சீரம். ஓகே ஓகே. இந்த சீரம் பாத்தீங்கன்னா இந்த கோல்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல பண்ணும் போது அந்த டஸ்ட் வரும்ல அதை வச்சு பண்ண சீரம். இது வந்து ஃபேஸ் கலர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம். இதோட ரேட் வந்து 350 வரும். 350. ஓகே. நம்ம என்ன அதை கேட்கணும் இப்ப நம்ம நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் நீங்க எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சிருக்கீங்க, ஜெல் பேஸ்ல இருந்து கொண்டு போனீங்க. பட் உங்ககிட்ட ஸ்கின் ப்ராடக்ட்னா என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுது? ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 250 ல இருந்து 250 ஸ்டார்ட் ஆகும். வெறும் 250 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? சூப்பர்ங்க. சரி ஓகே. எனக்கு இப்ப என்னன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க காமிச்சிட்டீங்க. ஓரளவுக்கு ஏஜ் அதாவது 40 பிளஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப சாகிங் லுக் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஸ்கின் டைட்டன் பண்ற மாதிரி கிரீம்ஸ் இல்ல டோனர் லைக் அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஆன்டி ஏஜிங் சீரம். இது வந்து டெய்லி நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதோட வந்து ஏஜ் டிஃபென்ஸ் கிரீம் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து ரிங்கிள்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட ஸ்கின்னை டைட்டன் பண்றது மட்டும் இல்லாம
skin நல்லா glow-ஆவும் இருக்கும் பிளஸ் வந்து நல்ல பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட வந்து moisturizer sunscreen ஆமா cream சம்மர்க்கு அதெல்லாம் கண்டிப்பா வேணும் இல்லையா சோ அது அடுத்து வந்து அதுக்குள்ள அவங்களே சொல்லிட்டாங்க ஓகே sunscreenல எப்படி அதுலயும் வந்து SPF இவ்ளோ தான் யூஸ் பண்ணனும் SPF வந்து 50 இருக்கு நம்ம பாக்ஸ்ல இல்ல நார்மலா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 பிளஸ் அதுல தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறாங்க நம்ம அப்படி 50 எல்லாம் யூஸ் பண்ணலாம் 50 வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ உங்ககிட்ட நார்மலா வந்து SPF வந்து 40 ல இருந்து இருக்கா இல்ல 50 தான் வந்து 50 மட்டும் தான் இருக்கு அது வந்து எல்லா ஸ்கின்க்குமே யூஸ் பண்ணலாம் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது மட்டும் இல்லாம ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் பவுடர் இருக்கு இது வந்து ஒரு சிலருக்கு ஃபேஸ்ல ரொம்ப ஹேர் ஆமாமா அவங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம் இது எப்படி பவுடர் தான் இல்லையா இது பவுடர் பேஸ்ல இருக்கும் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்ல ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும் আফட்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெச் மார்க் விழுகும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவர் இருக்கு ஓகே ஓ இது மாஸ்கா இது என்னது ஜெல் பேஸ்ல இருக்கு ஜெல் பேஸ்ல இருக்கு இது வந்து கண்டினியூஸா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ல ரிமூவ் ஆயிட்டு ஸ்கின் டோன் ஈவன் ஆகும் இது எப்படி டெய்லி நைட் வந்து அப்ளை பண்றது டெய்லி நைட் அப்ளை பண்றது இது பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீடைலா வேணும் அப்படினா நீங்க डायरेक्टली வந்து ஷாப் விசிட் பண்ணீங்க அப்படினா நீங்க डायरेक्टली இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்து என்ன சொன்னீங்க ஜெல் வாட் ஜெல் இது வந்து ஃபேஸ்ல ஒரு சிலருக்கு மறுமறு சின்ன சின்னதா வரும் ஸ்கின் டாக் வரும் இல்லீங்களா அவங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம் அப்ப வந்து அந்த ஸ்கின் டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிடூஸ் ஆயிட்டு ஸ்கின்னோட ஈவன் ஆயிடும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படினா ரிசல்ட் உங்களுக்கு ஃபாஸ்டா சூப்பராவே இருக்கும் ஓகே சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சு அப்படினா நம்ம இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டோம்னா உடனே ரிடூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஓகேங்க இது மட்டும் இல்ல நம்ம கிட்ட வந்து பாடி கேர்ல பாத்தீங்கன்னா பாடி வாஷ் இருக்கு ஷவர் ஜெல் இருக்கு பாடி வாஷ்ல வந்து ஒயின் பாடி வாஷ் நீம் பாடி வாஷ் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கு இதோட நம்ம கிட்ட காஸ்மெடிக்ஸ் கூட இருக்கு ஓகே ஆமா லிப்ஸ்டிக்லாம் வச்சிருக்கீங்களே ஓகே சொல்லுங்க அப்புறம் லிப் கேர்ல நான் அடுத்து அத கேக்கலாம் சரி லிப் கேர்ல எப்படி ஏ இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா பீட்ரூட் லிப் பாம்ங்கறாங்க கேரட் லிப் பாம்ங்கறாங்க என்னென்னமோ சொல்றாங்க ஃப்ளேவர்ஸ் தான் பட் எது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸ்ட்ராபெரி லிப் ஸ்க்ரப்பர் ஸ்ட்ராபெரி லிப் பாம் அந்த லிப் பிளம்பிங் சீரம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஒரு சிலருக்கு இப்போ வந்து நிறைய பேருக்கு லிப்ஸ்டிக் யூஸ் பண்றதுனால லிப் டார்க்னஸ் ஆகும் ஓகே இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது அந்த டார்க்னஸ் நல்லா ரெடியூஸ் ஆயிட்டு லிப் நம்மளுக்கு வந்து பழைய கலரை வந்து நம்ம ரீடைன் நேச்சுரல் பிங்க் கலர் வந்துடும் ஓகே நம்ம கிட்ட இருக்கிற இந்த டிண்டர் லிப் பாம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது லிப்ஸ்டிக் பதிலாக லிப்ஸ்டிக் இன்ஸ்டிடா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து உங்களுக்கு லிப் பிக்மெண்ட்டும் ஆகாது ஓகே இது ஐ ஷேடோ ப்ளஷ்க்கு கூட நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியா பாரு என்னென்னமோ சொல்றீங்களே பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு குட்டி குட்டியா வந்து பயங்கரமா சரி இதெல்லாம் என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு 220 வரும் 220 இது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 இது அல ஸ்டிக் டைப் ஓகே இதெல்லாம் பீட்ரூட் ஸ்ட்ராபெரி லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு அதெல்லாம் 150 வரும் ஓகே இந்த பாட் டைப்ல வந்து 220 வரும் ஓகே இந்த டிண்டட் லிப் பாம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 279 ரேஞ்ச் ஓகே ஓகே இது மெயினா பாத்தீங்கன்னா இதுல வந்து லிப் பிக்மென்ட் ஆகாது அதான் இதுல வந்து இது என்ன வச்சிருக்கீங்க அண்டர் ஐ ஜெல்ல வச்சிருக்கீங்களே தூக்கம் இல்ல தூக்கம் கம்மியா இருக்குது டார்க் சர்க்கிள் வந்து இப்ப வந்து ரொம்ப காமனான ப்ராப்ளம் கண்டிப்பா அவங்களுக்கு நமக்கு இந்த அண்டர் ஐ ஜெல் யூஸ் பண்ண கொடுக்கலாம் அப்ப வந்து ஒரு 1 மந்த் அத வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது டார்க் சர்க்கிள் நல்லாவே ரிடூஸ் ஆகும் சோ இதோட ரேட் பார்த்தா 195 ரூபீஸ் தான் 160 தான் 160 தான் பாத்தீங்களா இதுல வந்து 195 ரூபீஸ் போட்டு இருந்துச்சு நான் பரவாயில்லையா 195 தான் அப்படி நினைச்ச பார்த்தா அவங்க அதுலயும் கம்மியா 160 அப்படி சொல்லிட்டாங்க சோ நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படி சொல்லிருக்காங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா வந்து கியூர் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படி எடுத்தாலே நம்ம ஒரு சிட்டிங்ல இல்லாமல் ரெண்டாவது சிட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னாலே அது வந்து ரெடியூஸ் ஆயிடும் இல்லையா சோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்கறதுக்கே ரொம்ப அழகாவும் இருக்குங்க பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா வச்சிருக்கீங்க சோ நெக்ஸ்ட் சோப் ஐட்டம்ல வச்சிருக்கீங்களா பயங்கரமா இருக்கு ஒவ்வொரு ஷேப்பும் வந்து இதெல்லாம் வந்து வந்ததுல இருந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி நான் ஏதோ நீங்க வந்து என்ன சொல்றது ஏதோ சோக்கேஸ் ஐட்டம்ல வச்சிருக்கீங்க போல நான் நினைச்சேன் பட் ஆனா இது சோப் இது என்ன சோப்புங்க என்ன எல்லாமே வந்து டாங்கி மில்க் சோப் சார் ஓகே டாங்கி மில்க் சோப்ஸ்ல பாத்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பாடி டேன் நல்லா ரெடியூஸ் ஆகும் ஓகே இதெல்லாம் காஸ்ட் வைஸ் இதெல்லாம் காஸ்ட் வைஸ் வந்து 220 வரும் கோட் மில்க் சோப்ஸ் இதெல்லாம் இது இது நல்லாவே வந்து உங்களுக்கு 1 மந்த் வரும் இது பேபிஸ்ல யூஸ் பண்ணலாமா இந்த சோப்லாம் பேபி சோப்புக்கு தனியாவே இருக்கு ஓ பேபிஸ்க்கு தனியா வச்சிருக்காங்க பாருங்களே சோ இதுலயே வந்து இவ்ளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இப்போ பேபிஸ்க்கு பாத்தீங்க அப்படினா ஓ பேபிஸ்க்கு அப்படிங்கறங்கடி குட்டி குட்டி டாய் ஷேப்ல வச்சிருக்காங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்து குளிப்பாங்க அப்படிங்கற மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் என்ன ரேட்டுங்க இதெல்லாம் 140 தான்
பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ குழந்தைகளுக்கு நம்ம இது யூஸ் பண்றோம்ல, இதுல எந்த கெமிக்கல் பேஸ் இருக்காது. இதுல வந்து சோப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல், ஈவன் காஸ்டிக் சோடா கூட ஆட் பண்ணாம மில்க் பேஸ்ல தான் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பாக்கறதுக்கு முன்னாடி, மெயினா வந்து நம்மளுடைய தாரமார் கோயம்புத்தூர் சேனல் வியூவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க நீங்க பர்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர் ஆறு காம்ப்ளிமெண்ட்ரி லைக் எந்த மாதிரி கொடுப்பீங்க? இருக்கு மேம், தாருமாறு சேனல் பார்த்துட்டு வந்து நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறக்கு 1000 above பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நீம் கோம்பு இல்லை அப்படின்னா ஒரு சார்கோல் ப்ரஷ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கும். சூப்பருங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவல் ரேட் என்ன சொன்னீங்க? 150 ருபீஸ் வருது. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நீங்கள் மறக்காமல் வாங்கிட்டு போயிருங்க. ஓகேங்க, இது வந்து எங்களோட சேனல் வியூவர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ இங்கே ரெகுலராக வாக்கிங்ஸ் வருவாங்க இல்லையா, கஸ்டமர்ஸ்லாம் வராங்களா, அவங்களுக்கு எந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? அவங்களுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா 1500 above பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுப்போம். இது மட்டும் இல்லாம எவ்ரி ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஷாப்ஸ்ல ஆஃபர் போடுவோம், அதுவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே, சோ எவ்ரி மந்த் வந்து இங்க ஃபெஸ்டிவல் ஆஃபரா போட்டுட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம 1500 above நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரியா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸே வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர், நீங்க வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அடுத்து என்ன ப்ராடக்ட் காமிக்க போறீங்க? அடுத்து வந்து நம்ம ஹேர் கேர் பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து 32 ஹெர்ப்ஸ் ஆயில் பேலன்ஸ் ஜெல். பாட்டிலே அழகா இருக்குங்க, பாட்டிலே செமையா இருக்கு இல்லையா. ஓகே, இது என்ன சொன்னீங்க? 32 ஹெர்ப்ஸ், அதாவது மூலிகை இல்லையா. ஓகே, ஓகே, இது வந்து ஹேர் க்ரோத்துக்கா? ஆமாங்க, இதுதான் நம்ம சிக்னேச்சர் ப்ராடக்ட். இந்த ஆயில் வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு 1/2 hour அப்புறமா இந்த ஜெல்லு வரும். இந்த ஜெல்லு வந்து எங்க உங்களுக்கு டென்சிட்டி கம்மியா இருக்கு, பேலன்ஸ் இருக்கு, அந்த இடங்கள்ல இந்த ஜெல்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஜெனட்டிக் உள்ளவங்களுக்கு மட்டும் 50% அஷூர் பண்ணலாம். மத்த எல்லாருக்குமே இப்ப வந்து வேரியஸ் ரீசன்ஸ்னால முடி கொட்டி இருக்கும், இப்ப வந்து பேலன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இந்த ஹேர் ஆயிலும் ஜெல்லும் ரீக்ரோத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இது மேல் அண்ட் ஃபீமேல்? மேல் அண்ட் ஃபீமேல், நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கெலாம் வந்து சொட்டையே விழுந்து வலுக்கையெல்லாம் விழுந்தது சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இங்கே அவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஆயில் பிளஸ் ஜெல்லு தான் நம்ம கொடுக்குறது. அந்த இடத்துல வந்து ரீக்ரோத் ஆகும். ஆயிருக்கு, வந்திருக்காங்க நிறைய பேருக்கு, ஆயிருக்கு. ஓகே, இந்த ஜெனட்டிக் உள்ளவங்களுக்கு தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து 100% ரிசல்ட் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட மொட்டை தலைசி வலுக்க தலை ஆயிடுச்சா, முடி ரொம்ப கொட்டிடுச்சு, முடியே இல்லை நம்மளை பற்றி எல்லாம் சொட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா கெரட்டின். அந்த மாதிரி இருக்கு. ஷாம்பூலயுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஷைனிங் ஷாம்பு வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும் ஹேர். ஓகே, அதோட கண்டிஷனர், ஆல்மண்ட் ஷைனிங் ஷாம்பு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பேரே கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்மண்ட் கண்டிஷனர் இருக்கு. ஓ, இதுல வந்து கண்டிஷனரும் அவைலபிள் தான் இல்ல? நார்மலா வந்து நம்ம வந்து ஆயுர்வேதிக் ஹெர்பல்னு போகும்போது அதுவே ஸ்மூத்தா தானே இருக்கும் ஷாம்புவே, பட் ஆனா நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது இன்னும் சில்கி, இன்னும் கொஞ்சம் நல்லா சில்கியாவே இருக்கும். சோ ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாத ஹேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெஷியா இருக்குன்னா இந்த சில்க் ப்ரோட்டீன் கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம், இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பருங்க. கண்டிஷனர்ஸ்ல இது மட்டும் இல்ல, வெட்டிவேர், ரோஸ்மெரி, நீமன் லெமன் கண்டிஷனர், ஹைபிஸ்கஸ் கண்டிஷனர், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஷாம்பூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாரி ஹேர்ல ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த ஷாம்பூவை ரெஃபர் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து ஹேர் சீரம் ஏதாவது இருக்கா? ஹேர் சீரம் வந்து உங்களுக்கு இன்டென்சிவ் ஹேர் க்ரோத் சீரம் இருக்கு, ஹேர் ஸ்ட்ரென்தனிங் சீரம் இருக்கு. இது வந்து ஆஃப்டர் டவலுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ரைட்டனிங் சீரம் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும், பிளஸ் வந்து ஃப்ரிசினஸ் கண்ட்ரோல் பண்ணும் கண்டிப்பா. ஏன்னா இது நிறைய பேர் இப்ப ஸ்டைலிஷ் ப்ராடக்ட் ஆயிடுச்சு இல்லையா, நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப்கான ப்ராடக்ட்ஸ், நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. ஹேரோட ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுது? ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 350 அந்த ரேஞ்சில், 300 ஷாம்பூ எல்லாம் 250 அந்த ரேஞ்சில். சூப்பருங்க, சூப்பர். ஏன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படிங்க, நான் ஒரு 700 ருபீஸ் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன், என்னடா 700 ரூபாய் வரும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் வெறும் 350 ருபீஸ் அப்படின்னாங்க. பயங்கரம் தான், அதிபயங்கரம் கூட சொல்லலாம், ரொம்பவுமே வந்து கம்மியான ரேட்ல தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா
ஹெல்த் கேர் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த் பவுடர் பார்க்கலாம். இது வந்து காலையில ஈவினிங்கோ நைட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஹாஃப் an hourக்கு முன்னாடி ஓகே பாலில் கலந்து இல்லனா ஹாட் வாட்டர்ல mix பண்ணி குடிக்கலாம். 3 मंथல உங்களுக்கு 5 to 8 kgs வரைக்கும் weight reduce ஆகும். இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. கம்ப்ளீட்டா எல்லாமே மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கறனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா வராது. weight-உம் regain ஆகாது. ஓகே இது வந்து 1 kg pack வச்சிருக்கீங்க. ஹாஃப் kg-லயே ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே என்ன செட் ஆகுதா? ஏன்னா அவங்களுக்கு பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. சோ அதனால ஹாஃப் kg-னும் அவேலபிள் தான். kg-யும் அவேலபிள். ஓகே. இது மட்டும் இல்ல weight gain-க்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா காலையில ஈவினிங்கும் சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு. ஒல்லியா இருந்தாலும் குண்டா இல்லாம் என்ன மாதிரி இருக்கவங்க இதுவும் உங்களை மாதிரி இருக்கவங்க இதுவும் கரெக்டா? அதான் நீங்க சொல்லுங்க நான் சொல்லுவாங்க. சரி ஓகே அடுத்தது போலாம். அடுத்தது இதெல்லாம் என்ன ஹாட் பவுடர்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு. ஒரு சிலருக்கு என்னதான் வெளியே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் வந்து ஹேர் க்ரோத்தே இல்லைம்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்டேக் ஹேர் ரெஜிவிட்டா ஹேர் க்ரோத் பவுடர். இது இன்டேக் எடுத்துக்கிறதா ஹேர் க்ரோத்துக்கு? இது எப்படி மில்கா இல்ல வாட்டரா? மில்க்ல வந்து mix பண்ணி குடிச்சுக்கலாம். இல்ல பிடிக்கல அப்படின்னா ஹாட் வாட்டர்ல சக்கரை எல்லாம் போட்டுக்கலாங்களா? சுகர் மட்டும் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏங்க இதெல்லாம் பண்றீங்க? சரி ஓகே சக்கரை கரும்பு சக்கரை அந்த மாதிரி நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆயுர்வேதிக் அப்படிங்கறங்காடி அதுல ஒயிட் சுகர் மட்டும் எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஏதோ எனக்கு தெரிஞ்ச டவுட்லாம் கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா அவங்களும் நிறைய இருக்கும். இதுவும் ஸ்லிம்மன் தான். ஓகே சோ இதுல என்ன குட்டி குட்டி டப்பால வச்சிருக்கீங்களே? இது வந்து உங்களுக்கு நாப்கின்ஸ். ஓகே இது வந்து 100% நேச்சுரல் பிளஸ் பேம்பு யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு 6 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுல ஸ்கின் இரிட்டேஷன் இச்சிங் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 159 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஸ்லீப் வெல் ஆயில். இது ஒரு சிலர் இது எல்லாமே இப்ப வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல உள்ள ப்ராடக்ட்ஸ். ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணாலும் தூக்கம் வரல அப்படின்னு டாக்டர் கிட்ட போயிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் வெல் ஆயில் கொடுக்கலாம். இது வந்து நெத்தியில ரோல் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பில்லோ கவர்ஸ்ல டாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த ஸ்மெல்லுக்கு நல்லா ஒரு 15 மினிட்ஸ்ல நல்லா தூக்கம் வரும். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அடுத்தது ஏதாவது சொல்லுங்க பார்த்தா. ஏன்னா எங்க சொல்றதை கேட்கும்போது நல்லா இருக்கு, எங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட வந்து ஹெட் ஏக்கு, சைனஸ் பெயினுக்கு. ஓகே சைனஸ் பெயினுக்கு வந்து சைனஸ் ரிலீஃப் பாம் இருக்கு. இது வந்து நெத்தில இந்த சைடுல எல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த சைனஸ் பெயின் வந்து ரிலீவ் ஆயிடும். ஓகே பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பெல்லி அப்படியே காமிப்போம் மக்கள் பார்க்கட்டும். சொல்லுங்க நீங்க. பெல்லி சாகிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் ரிடக்ஷன் ஆயிடு கொடுக்கலாம். ஓகே ஒரு சிலருக்கு வந்து மஸ்கிட்டோ வந்து கடிச்சிட்டு அது ஸ்கேர் ஆயிரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மஸ்கிட்டோ ஸ்கேர் ஆயிடு கொடுக்கலாம். இது டீத் ஒயிட்டனிங் பவுடர் பல்லு கலர் கூட மாத்தி. ஏன்னா இவங்க ஏ டு இசட் எல்லா ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க. நான் ஏதோ ஹேர் ஸ்கின் பத்தி மட்டும்தான் கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் இருக்கும்போது பரிசில பார்த்தோம்னா குட்டி குட்டியா அழகழகா வச்சிருக்காங்க. சரி அப்படி என்னடா அழகழகா வச்சிருக்காங்கன்னு கேட்டா கட்சி உங்க பல்லு கலர் கருப்பா இருக்கா இல்ல மஞ்சளா இருக்கா கொடுங்க அதையும் வெள்ள பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே சொல்றேன், சீரியஸாவே வந்து வேற லெவல்ல தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நீங்க டைரக்டா ஷாப் வந்தீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரியே வந்து ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. சரி நீங்க டைரக்டா வந்து கடையை விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நீங்க நிறைய ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல நிறைய ப்ராப்ளத்தோட இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா விஜய் டாடா.